फ्रेंड्स इनकी नम्बर पाकपो इंजी पूंडु पेस्ट वंदु रोम्ब नाळैक्कु फ्रिज्ल एप्पडी स्टोर पण्रदुन्नु दान् पाकपोरोम। पोदुवा इंजी पूंडु पेस्ट वंदु नम्म फ्रिज्ल स्टोर पण्णि वच्चालुम ओरु वारत्तुक्कु अप्पुरम पाथींगन्ना ओरु माधिरि स्मेल वर आरम्बिच्चिरुम। इप्पो नम्म पण्ण पोर इंद मेथड्नाल उंगलुक्कु ओरु मासम् वरैक्कुम इंजी पूंडु पेस्ट नल्ल वासनैयोड फ्रेश्शा इरुक्कुम। इप्पो वांग एप्पडि सेय्यिरदुन्नु वीडियोल पार्क्कलाम। फर्स्ट इंजी पूंड विलुद नम्म अरच्चि वच्चिट्टु अदु इंद माधिरि ओरु सिल्वर पात्रत्तुल माथि वच्चुकोंग। इप्पो लाइटा सूडु पण्ण एण्णै अदावदु विरल पोरुक्कुर अळवुक्कु सूडु पण्ण एण्णै ओरु स्पून अळवुक्कु एडुत्तु इदुल ऊत्तिक्कोंग। ஊத்துனோனே லைட்டா சூர்ன் சவுண்ட் வரும், அந்த அளவுக்கு என்ன சூடானா இருந்தா போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்க்கு 1 ஸ்பூன் அளவு ஆயில், அதாவது நம்ம சமையல் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அதை சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இதல 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 பிஞ்ச் அளவு உப்பு, உப்பு லைட்டா போட்டா போதும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா mix பண்ணிக்கோங்க. மஞ்சள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிருமி நாசினி, எந்த கிருமியும் வர விடாம பாத்துக்கும். அது மாதிரி உப்பு பாத்தீங்கன்னா எந்த பொருளையும் கெட்டு போக விடாம வச்சுக்கும். பொதுவா நம்ம ஃப்ரிட்ஜ் வரதுக்கு முன்னாடி எல்லாம் தேங்காயில உப்பு தடவி வெளிய வச்சிருப்போம். தேங்காய் வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். இப்போ இது சூடு நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊத்தி இருந்தோம் பாத்தீங்களா, அந்த சூடு ஆறனதுக்கு அப்புறமா இது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நீங்க ஒரு வாரம் வரைக்கும், சாரி ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாசனையாக இருக்கும். நான் ஆயில் சேர்த்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் நெய்யை வந்து சூடு பண்ணி கூட போட்டுடலாம். அப்படி பண்ணும்போது இன்னும் நல்ல ஸ்மெல் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு வைக்கும்போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.